வணக்கம் உறவுகளுக்கு. இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போன இடத்துல பார்த்தா குளிர்காலத்தில் வைக்கிற வெங்காயமும் வெள்ளப்பொடும் இருந்தது. அப்போ நான் இனி ஒன்றும் செய்யலை தானே. அப்போ அதில் ரெண்டு பாக்கெட் வெங்காயமும் ரெண்டு பாக்கெட் வெங்காயமும் ரெண்டு பாக்கெட் வெள்ளப்பொடும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வச்சு விடுவோம். குளிர்காலத்தில் நம்ம தண்ணியை விடுறதுல ஒன்றும் இல்லை, வெளியிலே வரமாட்டோம் குளிருக்கு. பிறகு தண்ணி எங்கே விடுறது? அது நெடுக மழையும் பெய்யும், நிலம் ஈரமாகவே இருக்கும், ஐஸாகவும் இருக்கும், அது வருமா என்று போட்டிருந்தாங்க. அவர் வாங்கிட்டு வந்திருக்கேன், வைப்போம் அதை. யார் ஏதோ நாய் வருதுன்னு பார்க்குறியா? ஓடியும் இது உண்டு. இதில் 50 இருக்குது, 50 சின்ன வெங்காயம், சிவப்பு வெங்காயம். இதுக்குள்ளேயும் 50 இருக்குது. ஒவ்வொன்றும் இங்கே காசு 3 ரூபா. ரெண்டு பூடு தான் இருந்தது, வெள்ளப்பூடு, அதுவும் 3 ரூபா தான் இங்கே காசு. இந்த பாருங்கள் ஃப்ரெஞ்ச் கார்டு தான், அதுவும் 2 வாயில் வாங்கிட்டு வந்தேன், 1 வெள்ளை 1 சிவப்பு. இது வேறு உடைச்சி வச்சுருக்கேன், உடைச்சிட்டு நட்டு விட போகிறேன். இந்த கறி வேறு இப்போ வந்து வீட்டை வந்து இப்போ நடப்பயணம் ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு வந்தான். இது சாடியிலே அந்த மண்ணை வச்சுருந்தா அப்படியே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக. அதை விட பாவிச்சு விட்டுற வேண்டியா வார வருஷம். தக்காளி நேரம் இல்லை, மழை பெஞ்சு, அதனால் வைக்கலாமா போயிட்டு நேரத்தோட. இதில் இங்கே பாருங்கன்னா அவக்காடோ, ஆனால் கொய்யாவா கண்டு அப்படியே இருக்குது. இப்போ தரையில் வைக்கலாது, பெரிய இப்படி ஒரு பெரிய இதில் மாற்றி போட்டு வீட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். வார வெயில் காலம் தொடங்க வெளியில் வச்சிடணும். இது ஏன் வச்சிருக்கேன்னு சொன்னால் இப்படி அந்த நேரம் வைக்கிறக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் ஊரில் எனக்கு விருப்பம், எனக்கு சந்தர்ப்பமே கிடைச்சதில்லை இப்படி செய்கிறது. ஊரில் கிடைக்கல, வந்து குடியேற நாளில் கிடைக்கிது தானே, நன்மையாக எடுத்துக்குவோம். மழை பெஞ்சது, மண் வெங்காயம் வைக்கலாம், திரும்ப கையில் ஒட்டி மேலே வந்து இதை பாருங்கள். என்ன இது? இந்த போன இந்த வெயில் காலத்தில் நாங்கள் இதை வாங்கி இந்த விதைகள் போட்டு முளைக்க வைக்கிறது தான். இது இப்படி வரும், சின்ன சின்னாக வரும், தண்ணியை ஊற்றணும், இப்படி பொங்கி வந்துடும், பெருசாக வந்துடும். அதை மண் தான் ஜப்பான்காரன்ட்டு. ரெண்டுக்கையும் வச்சு விட்டுருக்கேன். இந்த அவர் ஒரு ஏறப்படுறது பாருங்க, ஏறுற இதுக்குள்ளே தான் இப்போ வெள்ளப்பூடு வைக்க போகிறேன்.
அதுக்குள்ள நான் இந்த வருஷம் வைக்கிறது இல்லை இனின்னு சொல்லி குப்பையை போட்டு விட்டேன். இறங்கு வா, ஆம்ல வா வாடா. அவருக்கு அங்கே இறங்க பயம், அங்கே ரெண்டு வீட்லேயும் நாய் நிற்கிது. இவர் குதிச்ச உடனே அந்த நாய் கதவை திறந்துட்டு ஓட்டியாரும், திரும்ப ஓட்டியாருவான் மேலே. இவர் இருக்கு இருப்ப பார்த்தீங்களா எப்படி இருக்காருன்னு. அங்கே வச்சுட்டு பிடுங்கிட்டு விட்ட வெங்காயங்கள் அது இப்போ தான் முளைச்சு தெரியுதா. நான் விளாம்பழம் வாங்கி கொண்டு சாப்பிட்டு போட்டிருக்கு. இது ஏன்னு நினைக்கிறீங்க? நரி மூடலையோ? இன்றைக்கு மூடாட்டி காலையில வந்து மண்ணெல்லாம் வெளியே கிடக்கும். நெடுக மூடி வைக்க தேவையில்ல, ஒரு கொஞ்சம் வளர்ந்துட்டுன்னா ஒரு விதம் எடுத்து விட்டுறலாம். இப்போ வளர்றதுக்கு முதல்லா தான் அது கிண்டும், வளர்ந்துட்டுனா அது கிண்டாது. இந்த வேலையை முடிச்சுட்டேன், திரும்ப மழை வரப்போகுது. இந்த வேலை கணக்க ஒன்றும் இல்லை, இது செய்யணும்னு இருக்கலை. யதார்த்தமாக ஒரு இடத்துக்கு போன இடத்துல சரி இந்த இப்படியான சாமான்கள் விற்பாங்க, இந்த விதைகள்லாம் விற்கிறது நாங்கள் முதலும் வாங்குறது. அப்போ சரி அங்கே போய் பார்ப்பேன் என்ன வச்சுருக்காங்க. அங்கே போனேன், வெள்ளப்பூடும் வெங்காயமும் குளிர்காலத்தில் வைக்கிறேன்னு போட்டிருந்தாங்க. அதோட ரெண்டையும் வாங்கி கொண்டு வந்து வச்சலாம் மூடி விட்டுருக்கு. நீங்கள் நினைக்காங்க எனக்கு நேரம் இருக்குமெண்டு, எனக்கு நேரமே இருக்கிறது இல்லை. அதுலேயும் நமக்கு தெரிஞ்சவர் ஒருவர் கேட்பார், இவ்வளோ வேலையிலையுமா இப்படி வேலை செஞ்சு தர்றேன்ட்டு. பரவாயில்ல, அப்படி செய்கிறதால தான் சில வேலை நம்ம மகிழ்ச்சியாக இருக்குமோ தெரியாது. வெளியில் மகிழ்ச்சியாக உள்ளுக்கு மகிழ்ச்சியாக எல்லா மகிழ்ச்சியும் இருக்குது. அதனால் வச்சாச்சு, நான் இதுவரையும் வச்சதில்லை குளிர் காலத்தில், இப்போ தான் முத முத வைக்கிறேன் என்று சொன்னால். சில வேலை வெங்காயம் வெள்ளப்படும் மேலால் தானே இருக்கும், புடுங்கிறது எடுக்கிறது கஷ்டம் இருக்காது. இப்போ உருளைக்கிழங்குகள்னால் மண்ணை கிண்டணும், கிண்டனா நம்ம ஒரு சுத்தியில் வச்சு தான் அடிச்செடுக்கணும். அதனால் உறவுகள் இன்றைய வேலையை நான் முடிச்சிட்டேன். நன்றி, வணக்கம். என்ன